கடவுளே, இன்னும் ஏழு ஜென்மம் எடுத்தாலும் இவதற்கு அண்ணனா போறக்கணும். யோ கடவுளே, ஏழு ஜென்மம் இல்ல, எத்தனை ஜென்மம் வந்தாலும் இவன் தான் எனக்கு தம்பியாவே போறக்கணும். கடவுளே, 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 சீக்கிரம் ஆரம்பிக்கணும். சாமிக்கு தீபாவத்தின காட்டுறா, காட்டிடுறேன். ஒரே ஒரு குச்சி வச்சிருக்கேன். அப்பா அம்மா சாமி எல்லாம் நீதான. அப்பா, இந்த மாதிரி ஏதாச்சும் பாவல காட்டி வாங்கினா உண்டு காசு வந்துட்டேன். இளநத்தில பத்து பிசா பாயிண்ட் எடுக்க மாட்டாங்க. ஐயோ, அடடா, சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கணடா. எப்பவுமே நம்மள பிரிக்கவே முடியாதா? யாரால நம்மளால எந்த சக்தியால யாரால பிரிக்க முடியாது? பிரிக்கவே முடியாது. இந்த பக்கம் இந்த பக்கம் 100 ரூபாய் நோட்டு கிடக்கு. எங்க 100 ரூபாய் இருக்கா? பரா ஒரு சின்ன பிளே தான், அதை எடுக்க. அங்க அண்ணன் எவ்வளவு ஒர்க் அவுட் பண்றாரு பாருங்க. ஹலோ அண்ணா, சும்மா பிராங்க் பண்ண, கேமரா பாருங்க. நீங்க எல்லாம் சின்ன புள்ள இருக்கும்போது அப்பா சாவத்துக்கு முன்னாடி உங்களை எல்லாம் என் கையில புச்சு குத்துட்டு செத்தாடுறான். உன் கையில புச்சு குத்துக்கிட்டு சிறுவ சீத்துத்த பல்ல புச்சு குத்தாவாது. கஞ்சிய கூட குச்சி சந்தோஷமா இருப்போம். ஒரு 17 வயசுக்கு அப்புறம் அவனே சம்பள குத்த அமைச்சிருப்பான். ஆனா நீ என்ன பண்ண? என்ன பண்ண? என்ன பண்ண? என்ன பண்ண? என்ன பண்ண? என்ன பண்ண சொல்லு. காயலா கடையில கம்பி பிரிக்க விட்ட, தம்பியை கூட்டு போய் மெக்கானிக் சைடுல விட்ட, இன்னொருத்தர கூட்டு போய் பொட்டல மடிக்க விட்ட, நாங்க மூணு பேரும் சம்பாத்த காசை வச்சு நல்லா வாயில விட்டு ஏப்ப விட்ட. நீங்க கேக்குறீங்களா?